புராண கதைகளிலிருந்து எடுத்து அவர் ஒரு காப்பியமா எழுதியிருக்காரு. துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவன் பாரத், அவன் பேர் தான் பாரத். அவன் வந்து இந்தியா இந்த துணை இந்த துணை கண்டத்தையெல்லாம் ஆண்டதாக இவங்க கற்பிச்சு உண்டாக்கிறாங்க. அப்ப பாரத்துங்கிறது ஆம்பளையா பொம்பளையா? ஆண் மகன். இப்ப பாரத் மாத்தாக்காங்கிறான் எப்படி? பாரத் பிதா தானே சொல்லுனா? பாரத்துங்கிறது ஒரு பையன், ஒரு மகன். புராண கதைப்படி சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் பிறந்த மகன், அவன் தான் இதெல்லாம் ஆண்டாங்கிறாங்க இந்த புராண கதையில. அப்ப அவனுக்கு எப்படி திடீர்னு மாதா பேர் வந்துருது? திருநங்கி ஆயிட்டானா? எவ்வளவு ஃப்ராடு! அதாவது ஒரு பொய் சொல்லும் போது கடைசியிலும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இந்த இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவான்? பரதன் என்பவன் ஆண்டான்ங்கிற. சரி, ரைட்டு. அப்புறம் அவன் எப்படி மாதாவ ஆயிட்டான் திடீர்னு? திருநங்கை ஆயிட்டார். அவரு எப்படி ஆனாரு? இப்ப பாரத் பிதா கி ஜெயன்னு சொன்னா கூட ஒரு தர்க்கம் இருக்கிறது. பாரத் பிதா கி ஜெய் சொல்லு, பாரத் மாதா கி ஜெய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே அழிய போற கூட்டம் ஆரிய கூட்டம். இது பொய்ய கட்டமைச்சிருக்காங்க. இது யாரும் கேட்கறது இல்ல, இது யாரும் கேட்கறது இல்ல. அப்படியே ஆமா, பாரத் மாதாக்கி அவன் சொல்லணும் சொல்லணும். இப்போ பாஜக காரன் இப்போ ஜி ஜின்னு கூப்பிடுறான் அடுத்தவங்கள. நம்ம ஆட்கள் அதை ஜி ஜின்னு கூப்பிடுறாங்க, சி சின்னு கூப்பிடுறாங்க. கடைசியில் இதுதான் பண்பாடுன்னு வந்துடும். ஏன்னா ஜீனு எல்லாரும் சொல்ல தெரியாது. நம்ம மக்களுக்கு ரோஜான்னே சொல்ல தெரியாது. ஏன்னா தப்பு இல்லை, அது நம்ம இயல்பு தான், ரோசான்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி ஜி ஜின்னு போது சி சின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அது மதிப்பு சொல்லாயிடும். அப்போ பாரத் மாதான்னு ஒரு கட்டமைச்சு, அந்த ஃப்ராடாக கட்டமைச்சு, ஒரு ஆம்பளை பேரில் போய் தாய் பேரை வச்சு. இப்போ நம்ம தமிழன்னைனா பெண்ணாகவே பாவிச்சாச்சு. தமிழன்னைன்னு ஒரு தெய்வம் கிடையாது, பெண் கிடையாது, ஒரு கற்பிதம். தமிழ் மொழியை ஒரு அன்னையாக கற்பிதம் செய்கிறோம். எல்லாருமே அது தமிழன்னை தமிழன்னா சொல்கிறதில்லை. யாரும் தமிழர்கள் தந்தைன்னு சொல்கிறதில்லை. யாரும் மொழியை வந்து தந்தைன்னு சொல்கிறதில்லை. ஏன்னா தாய் வழியாக தான் முதல்ல அதை கேட்குறோம் சொல்ல. அதனால தாய்மொழி, நம்ம மொழியையும் தாயின்னு சொல்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. அப்படின்னா தமிழ் ஒரு பெண் வடிவமாக கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, கற்பிதத்திலாவது ஒரு லாஜிக், ஒரு நியாயம் இருக்கணும்ல. இந்த கற்பிதத்திலையும் பாரத் என்ற ஒரு ஆம்பளை பேரை வச்சுக்கிட்டு பாரத் மாதாங்கிறானுங்க வச்சு மாதம் மாதாச்சு. அப்புறம் வந்து வந்தே மாதரம் சொல்லலைன்னா நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பொய் கோபுரத்தை கட்டி ஒரு இன திணிப்பு நினைச்சு அதில் வந்து பாரத மாதா என்றாலும் வந்தே மாதரம் என்றாலும் ஆரிய இனத்தின் பிரதிபிம்பம் அது. அதனால அவன் சொல்றான், ஒன்றும் தெரியாம முட்டாள்தனமா இல்லை, நேரடியாக ஆரிய தேசம்னு சொல்ல முடியாது. எனவே ஆரிய என்றால் பிராமணர்களுக்கு மட்டும் உரியதல்ல, மறைமலையாக தான் சொல்றாரு. ஆரியர்னு ரொம்ப சொல்லிக்க விரும்ப மாட்டாங்க, பிராமணர்கள் என்பதுதான் பெருமையாக சொல்லிக்குவான். ஆரியர்கள்னா அதில் சத்திரியர் இருக்காரு, வைசியர் இருக்காரு. ஆரியரில் தான் சூத்திரரும் வருகிறார், நமக்கு சூத்திர சம்பந்தம் இல்லை வடநாட்டில். எனவே பிராமணர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பிராமண அடையாளத்தை பாரத மாதாவின் பின்னால் இருந்து, வந்தே மாதத்தின் பின்னால் இருந்து பெறுவதற்காக அவர்கள் அவர்களுடைய தேசம், அவர்களுடைய நாள் வர்ண தேசம், அவருடைய வேதகால தேசம், அதிலிருந்து இது இருப்பதாக சொல்லுவாங்க. இந்த பாரதம் எப்போ இருந்தா காலங்காலமாக இருக்கு, எப்போதும் சொல்ல முடியாதுங்க. கண்ணு கெட்டின காலமே கிடையாது, ஒரு காலத்துலையும் இருந்ததில்லை. நமக்கு வந்து அலெக்சாண்டர் வரும்பொழுதெல்லாம், அலெக்சாண்டர் எங்கே பஞ்சாபில் இருக்குது, அதுவும் பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்குது, தட்சசீலம். தட்சசீலத்தின் மீது படையெடுத்தானே தவிர இந்தியாவின் மீது படையெடுக்கலை. இந்தியாவெலாம் ஒன்றும் கிடையாது. அலெக்சாண்டர் படையெடுத்த அங்கே வரும்பொழுதெல்லாம் இங்கே பாரி காரி ஓரி கடையடு வண்ணில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுபோல் கஜினி முகமது கொள்ளையடித்தார் இந்தியாவின் கூடுவான், கோரி முகமது கொள்ளையடித்தார், ராஜேந்திர சோழன் அந்த காலத்தில் கங்கை வர போயிருக்கான், ராஜராஜன் இங்கே கிழக்க வர போயிருக்கான், கிழக்கு ஆசியாவிலும் போயிருக்கான். எந்த கோரி முகம் இங்கே வந்தார், எந்த கஜினி முகம் இங்கே வந்தார்? பாடத்திட்டத்தில் ஒரு மிஸ்மரிசம். இந்தியா நீண்ட காலமாக இருப்பது போலவும், அதை வந்து அவங்க தாக்குனது போலவும், அவங்க அங்கே குஜராத்தில் தாக்குனா அதை சொல்லு, கோரி முகமது கஜினி முகமது வடநாட்டை தாக்குனாரு, அதை இந்தியாவை தாக்குனாரு. என்ன இந்தியான்னு பேர் இருந்துச்சு அப்போ அதுக்கு? நம்மலாம் அதில் இருந்தம்மா, சேர்ந்து இருந்தோம், ஒரு நிர்வாகத்தில் இருந்தம்மா. இப்போ படிக்கிற பசங்களுக்கு என்ன, நம்ம நாட்டு மேலே படையெடுத்துருக்கா கோரி முகமது,
நம்ம நாட்டு மேல கஜினி மோதி படையெடுத்திருக்கான் என்ற ஒரு உணர்வை மோசடியாக உண்டாக்குவதற்காக எதை எடுத்தாலும் இந்தியாவின் மீதும்பா கஜினி மோதி ஒன்பதாம் நூற்றாண்டு படையெடுத்த போது பத்தாம் நூற்றாண்டு படையெடுத்தாலும் இங்க பிற்கால சோழர்கள் கொடி கட்டி ஆண்டாங்க. பிறகு பத்தாம் நூற்றாண்டு எல்லாம் பதினோராம் நூற்றாண்டு பிற்கால சோழர்கள் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் அப்பதான் கஜினி முகமது கோரி முகமது படையெடுப்பு அங்க நடக்குது. அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. கங்கை வரை போய் பிடிச்சிட்டு வந்துட்டான் ராஜேந்திர சோழன் அப்ப அந்த காலத்துல. இப்ப அதனால அவன் என்ன பண்றாங்க, இப்ப கோரி முகமது கஜினி முகமது சம காலத்தவர் ராஜேந்திர சோழன் அப்படின்னு ஒண்ணு ராஜேந்திர சோழன் முஸ்லீம் படையெடுத்து தடுத்து ஒரு அந்தோட நின்று எனவே ராஜேந்திர சோழனுடைய ஆயிரம் மாத ஆண்டு விழா கொண்டாடுறாங்க தெரியல ஆர்எஸ்எஸ் காரங்க. என்னடா காரணம்னா முஸ்லீம் படையெடுப்பு தெக்க வராம பாத்துக்கிட்டாரு அவர் என்ன கோரி முகமது பெருகிட்டா போனாரு. அதுக்கிடையில எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க ஏதோ ஒன்று இருந்தான் அவன் ஒன்று பிடிச்சிட்டு போனான் அந்த காலத்தில். இப்படி ஒரு வரலாற்று திரிவும் வரலாற்று மோசடியும் செய்வது பார்ப்பன ஆரிய சார்பாளர்களுடைய ஒரு தந்திரம் சூழ்ச்சி. அப்படியாக இந்த மண்ணுக்கு ஒரு இந்தியர் இந்திய தேசம் என்ற ஒரு கருத்தை கட்டமைக்கிறாங்க. ஏன் அவன் கட்டமைக்கிறான் தெரிஞ்சுதான் கட்டமைக்கிறான். அப்படி ஒரு உணர்ச்சியை உண்டாக்கவில்லை என்றால் இங்க இருக்கிற ஆயிரம் கோளாறுகள்ல எதையும் ஒன்றும் வைக்க முடியாது. இவர்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்துகிறது அதெல்லாம் நமக்குள்ள உள்ள சண்டைப்பா. நம்ம தேசத்தை எண்ணிப்பார் எந்த காலத்திலேருந்து இருக்கும் 2000-3000 வருஷமா இருக்கிற பாரத தேசம் ராமாயணம் மகாபாரதம் நம்முடைய காப்பியங்கள் அதுல வழி வந்தவங்க நம்ம இதெல்லாம் பண்ணலாமா பிரிஞ்சு போகலாமா பிரிய நினைக்கலாமா என்பதை உணர்ச்சி பூர்வமா அதை உண்டாக்குவதற்கு அந்த கருத்தை உண்டாக்குவதற்காக ஒரு இந்தியர் பாரதியர் என்ற ஒரு இன பெயரையும் ஒரு தேசம் இருந்ததாகவும் பொய்யாக கற்பித்து சொல்கிறார்கள். இதுல வந்து இதை மறுப்பதற்கு ஒரு கருத்து தமிழ்நாட்டில் வந்தது அதுதான் திராவிடர் என்ற கருத்து. இதை மறுக்க வேண்டுமா என்றால் நிச்சயம் மறுக்கணும். இது வந்து இது பாரதிய இந்திய என்பதை இந்த புராண கால இந்தியாவுக்குள் நாம் இருந்தோம் என்றவர்கள் கற்பிதமாக சொல்லுவதை மறுக்க வேண்டும். இதை மறுப்பதற்காக ஒரு கருத்து வந்தது அதுதான் திராவிடம் என்ற ஒரு கருத்து. அது மறுக்க தேவைன்னா தேவையானதுதான். ஆனால் அது என்ன செய்தது என்றால் தலைவலி போய் திருகு வலி வந்தது மாதிரி அவங்க ஒரு கற்பனை இனத்தை உண்டாகி விட்டு போயிட்டான் திராவிடர்னு ஒரு இனத்தை. திராவிடர் என்ற பேரில் ஒரு இனம் இருந்ததாக வரலாற்றே ஆதாரம் இல்லை. யூகங்களை தான் சொல்கிறாங்க எங்கேயுமே இல்லை. திராவிடர் என்ற பேரில் ஒரு இனம் திராவிட நாடு என்ற ஒரு நாடு திராவிட மொழி என்ற ஒரு மொழி இருந்ததற்கான சான்றே கிடையாது. இதையும் யார் சொல்றான்னா அதே ஆரிய நூல்கள் தான் சொல்லுது. நம்ம தமிழ் நூல் எதுவும் சொல்லல திராவிடத்தை பத்தி. ஆரிய நூல்கள் ஆரியர்கள் தான் அதை சொல்றாங்க. இதை ஆராய்ச்சி பண்ணவங்க ஏன் இப்ப திராவிடம் எப்படி வந்ததுன்னா ஆரியர்கள் வந்து மத்திய ஆசியா பகுதியில் இருந்து இந்த இமயமலை கணவாய்கள் வழியாக கைவர் போலன் கணவாய்கள் வழியாக உள் நுழைந்த பொழுது சிந்து சமவெளி பகுதியில் இறங்குகிறார்கள். அங்கு நாகரிகத்தோடு தமிழர்கள் நகரங்கள் அமைத்து வாழ்ந்தார்கள். ஆறுகள் அணைக்கட்டுகள் சாகுபடி நிலங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வரிசையாக தெருக்கள் என்றெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அது முகஞ்சதாரோ ஹரப்பா என்ற அகழாய்வில் அந்த நகரங்கள் இன்றும் கண்டறியப்பட்டு பாகிஸ்தானில் இருக்கிறது. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து குஜராத் வரைக்கும் இருந்திருக்கிறது. இந்த குஜராத் வரைக்கும் இந்தியாவில் பிறகு குஜராத் வரைக்கும் இது வந்து இந்த பகுதியில் வரும்பொழுது தான் அவன் வந்து ஒரு மேய்ச்சல் சமூகமாக ஒரு நிலையான கிராம வாழ்க்கையோ நகர வாழ்க்கையோ இல்லாத ஒரு சமூகமாக ஆரியர்கள் வருகிறார்கள். ஏதோ ஒரு மொழியை பேசிக்கிட்டு வர்றாங்க. அதன் பிறகு அவர்கள் வந்து இங்கே இந்த தமிழர்களை பார்த்த பிறகு தமிழர்கள் என்று சொல்ல தெரியாமல் திரமிழ திராவிட என்று சொன்னாங்க. தமிழ் திரமிழ திராவிட என்று சொன்னார்கள் என்று சொல்கிறார். இப்போ அவங்க தான் முத முதல் திராவிட என்று சொல்ல உச்சரிக்கிறான். நம்ம கால்டு வெல்லு 1856 ஆம் ஆண்டு வெளியிட்டார். ஒரு மொழியியல் நூல் வெளியிட்டார். திராவிட மொழிகளின் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அதுக்கு பேர்.
அவர் எங்க இருந்து திராவிடத்தை எடுத்தேன்னு சொல்றாரு. கால்டுவெல் வந்து செஞ்ச நல்ல பணி வந்து என்னன்னாக்க, அதுக்கு முன்னாடி எல்லா இந்திய துணைக்கண்ட மொழியும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது என்பதுதான் மேற்கத்தியர்களுடைய ஆய்வாளுடைய கருத்து. எல்லாமே அதுதான். மொழியியல் ஆய்வை முதல் முதல்ல தொடங்கி வச்சவர் கல்கத்தாவுக்கு அதிகாரியாக வந்த சர் வில்லியம் ஜோன்ஸ். அவர் ஒரு முதல் மொழியியல் அறிஞர்.